Happy Diwali! Hi friends, good morning, happy Sunday. And happy Deepavali. So, இன்னைக்கு வந்து தீபாவளி எல்லாருக்குமே என்னுடைய சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்க தீபாவளியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க. வருஷத்துல ஒரிக்கா தான் வருது, ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க. நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. வீட்டில் வந்து நான்வெஜ், அப்புறம் வந்து ஸ்வீட் எல்லாம் வீட்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டாசு எல்லாம் வாங்கி விடுங்க. பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீட்டில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தீபாவளி எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப கிராண்டாக கிடையாது. ஸோ ஏன்னா போன வருஷமாவது கொஞ்சம் கிராண்டாக இருந்து, ஆனால் இந்த வருஷம் கிராண்டாக கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான், பட்டாசெல்லாம் நிறைய வாங்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். நேற்றுக்கே வாங்கியாச்சு, இன்னைக்கு காலையிலே வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷமும் நம்ம நைட்டு வெடிப்போம். இந்த வருஷம் வந்து காலையிலே நம்ம அந்த ஒர்க் அது பெரிய ஒர்க்கு, நைட்டு வந்து பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் அது வெயிட் பண்ணி இருக்கணும், நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கணும். காலத்தையும் நம்ம எல்லா வேலையும் முடிப்போம். தீபாவளி நம்ம காலையிலே கொண்டாடுவோம். நைட்டு 7 மணி வரை வெயிட் பண்ணி இருந்து விளக்கெல்லாம் கொளுத்தி நைட்டு தான், ஆக்சுவலாக நைட்டு தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு வந்து அது காலையில் இன்னைக்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து 10 மணி கிட்ட ஆச்சு. இப்போ வந்து தோசை இருக்குது, அப்புறம் வந்து இறைச்சி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பூரி இருக்குது, சட்னி இருக்குது, கிழங்கு இருக்குது. நான் வந்து தோசையும் இறைச்சியும் வந்து சாப்பிட போகிறேன். அடுத்தது வந்து ஒரு ஸ்வீட்டு பண்ணணும்ல, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டு கண்டிப்பாக பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து பாயசம் பண்ண போகிறேன். அதுவும் வந்து என்னென்னா பாசி பருப்பு பாயசம், பருப்பு பாயசம்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அந்த பருப்பு பாயசம் பண்ண போகிறேன். போன வருஷம் வந்து பால் பாயசம் பண்ணியிருந்தேன், இந்த வருஷம் வந்து பருப்பு பாயசம். பாயசம் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற மாதிரி அதிரசம், லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி, பூந்தி எல்லாம் பண்ண தெரியும், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ரிஸ்க்கு. நமக்கு அந்த ரிஸ்க் வேலையை பிடிச்சாது. பருப்பு வந்ததா சர்க்கரை போட்டோமா கிண்டனமா இறக்கிறமான இருக்கணும். அதனால இன்னைக்கு வந்து சிம்பிளாக பாசி பருப்பில் பாயசம் பண்ண போகிறேன். பாயசம் செஞ்சு முடித்த பிறகு நம்ம வந்து பட்டாசெல்லாம் வெடிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம முதல் வேலையாக காலையில் வந்து டிஃபனை வந்து சாப்பிட்றலாம். கையில் பார்த்தீங்களா, தோசை, அப்புறம் வந்து இறைச்சி. இறைச்சின்னு சொன்னால் மாட்டிறச்சி, கோழி இறைச்சி எடுக்கலான்னு தான் இருந்தேன். கோழி வந்து நம்ம பிராய்லரும் சாப்பிடக்கூடாது, மாட்டிறச்சியும் சாப்பிடக்கூடாது. மாட்டிறச்சி வந்து இந்த ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சிக்கன், அதாவது பிராய்லர் கோழியும் வந்து நல்லதில்லை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் எடுத்தேன். சூப்பராக இருக்குது. நிறைய தங்கச்சி தான் பண்ணால் இந்த இது நிறைய மசாலா எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சு சூப்பராக இருக்குது. நான் நேரமாக கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. நாட்டுக்கோழி இறைச்சி தான் நமக்கு ஹெல்த் எப்போவுமே. நீங்களாக இருந்தாலும் அப்படி தான், இந்த மட்டன் சாப்பிடலாம், ஆனால் பிராய்லரெல்லாம் டெய்லி சாப்பிடாதங்க. மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்துக்கு ஒரிக்கா அந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ நான் வந்து இந்த தோசையும் அப்புறம் வந்து இந்த மட்டன் கறியும் சாப்பிட்டுட்டு உங்கள் கூட நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வடிக்க போகிறோம். பார்த்தீங்களா, கையில் வந்து பட்டாசில் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கி வச்சுருக்கு, நிறைய ஒன்றும் வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசுங்கிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெடிப்போம், அதுக்கப்புறம் வந்து அது பேப்பராக தான் போகுது. அதனால அதிகமாக பணத்தை செலவு பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கு. இது வந்து கம்பளி மத்தாப்பு, இதுவும் வந்து கம்பளி மத்தாப்பு 2 பேக்கெட்டு. இது வந்து கொலவை,
குலவ மூணு நார்மல் லக்ஷ்மி வெடின்னு இருக்கு, லக்ஷ்மி பட்டாசுன்னு இருக்கு. பட்டாசுல ரொம்ப கம்மியாக தான் வாங்கிருக்கீங்க, அதிகமாக செலவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து பெரிய பட்டாசுல வெடிக்கிறது கொஞ்சம் பயம், அந்த பெரிய பாம் ராக்கெட் அதெல்லாம் விட கொஞ்சம் பயம். அதனால வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து வாங்கிருக்கேன். இப்போ வந்து பட்டாசுல வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மாமட்டை கொண்டாருங்க, இங்கே ஜோயல், இங்கே மாமட்டை தாருங்க, இங்க இங்க மாமா வெடிச்சு, மாமா வெடிச்சு, இங்க 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 மாமாட்ட, மாமாட்ட இங்க 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 மாமாட்ட தாருங்க, மாமாட்ட தாருங்க. இது மாமா வெடிச்சு, ஏனா தீ பற்றும், கையில தீ பற்றும், இங்க 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 கொண்டாருங்க, இங்க கொண்டாருங்க ஜோயர், இங்க 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 மாமாட்ட, மாமாட்ட. முதல்ல வந்து கொலவை வரிசை அடுக்கி வச்சிருக்கு, இதை வந்து முதல் கொளுத்தலாம். பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பேர் என்ன, கொலவை வந்து ரொம்ப ஹைட்டுக்கு போகலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா அந்த ஒரு கொலவை வந்து 10 ரூபா. ஸோ 10 ரூபானா அந்த அளவுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹைட்டுக்கு போகல. ஸோ ஒரு பேக்கெட்டில் 6 ரூபாய் இருக்குது, 60 ரூபான்னு சொல்லிட்டு தந்தாங்க. அடுத்தது வந்து கம்பளி மத்தாப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொவுந்துருக்கு, நான் நேட்டகே வாங்கி வச்சதால கொவுந்துருக்கு. நம்ம நைட்டு கொளுத்துனா இன்னும் வந்து நல்லா கொவுந்து போயிடும், அதனால மீதி இருக்க கம்பளி மத்தாப்பெல்லாம் கொளுத்திடலாம். இது வந்து கலர் கலரா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அது என்னது, இது என்னது, இது என்னத்த, இதுக்கு பேர் என்ன, அதில் தீ வரும், தீ வரும், இங்கே தாருங்க, இங்கே தாருங்க, நாம் குளத்தின்னு கொண்டுட்டா, ஆ இங்கே தாருங்க, இங்கே தாருங்க, நாம் குளத்திட்டு கொண்டாரேனா. இது என்னது, கீழே விழுந்துருக்கு, நம்ம குளத்தின்னு கொண்டுட்டா, இங்க தருங்க, இங்க தருங்க, இங்க தருங்க, மாமா குளத்தட்டு, குளத்தட்டு, மாமா குளத்தட்டு, இங்க 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 ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. நமக்கு இந்த மாதிரிப்பட்ட பட்டாசு தான் செட் ஆகும், எனக்கு இந்த பெரிய படக்கெல்லாம் வெடிக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன். நமக்கு இந்த கம்பளி மத்தாப்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சக்கரம், அடுத்த வந்து கொலவை தான் நமக்கு ரொம்பவே சேஃப்டின்னு நினைப்பேன்.
அந்த ஒரு பெரிய லட்சுமி படி விடக்கு நாம்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், ரொம்ப கஷ்டமா தான் இருந்து. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு எல்லாமே வெடிச்சாச்சு, ரொம்ப சிம்பிளா தான். நான் பெருசா எதுவுமே வாங்கல, கம்பளி மத்தாப்பு, அப்புறம் அந்த லட்சுமி வெடி, அப்புறம் வந்து கொலவை, அவ்வளவுதான், வேற பெருசாமே வாங்கல. இனி நம்ம போய் என்ன பண்ண போறோம்னா பாயசம் வந்து வைக்க போறோம். பாசிப்பருப்பு பாயசம் நான் தான் பண்ண போறேன். இப்ப கீழே போய் நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிடலாம். இப்ப நம்ம வந்து பருப்பு பாயசம் பண்ண போறோம். பருப்பு பாயசம் பண்ணது முதல்ல பாசிப்பருப்பை நல்லா கழுவி ஒரு 10 அல்லது அரை மணிக்கூர் ஊற வைங்க. ஏன்னா நம்ம அரை மணிக்கூர் ஊற வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமா வந்துடும். பாசிப்பருப்பு ஒரு அரை மணிக்கூர் ஊறினதும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி சூடான உடனே நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை போட்டு நல்லா வந்து வேக வச்சணும். அதுக்கு சைடில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடணும். நெய் சூடான உடனே முந்திரி பருப்பு, அப்புறம் முந்திரி பருப்பை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். முந்திரி பருப்பை போட்டு வறுத்த பிறகு நம்ம திராட்சை பழம் இருக்குல்ல, அந்த திராட்சை பழத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். ஸோ நீங்கள் பிளாக்காக இருக்குதுன்னு பார்க்காதுங்க, அந்த திராட்சை பழத்துக்கு கலர் தான் பிளாக், ரொம்ப பிளாக்காக இருந்து அதையும் போட்டு நல்லா வந்து வறுக்கணும். முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறந்த உடனே அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் கூட நெய் விட்டு ஜவ்வரிசியை வறுக்கணும். நம்ம ஜவ்வரிசியை வறுத்து வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். நீங்கள் வறுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். அந்த பொரி நமக்கு அந்த மக்காச்சோளம் சோளம் இருக்குல்ல, அந்த சோளம் பொரிஞ்சு வர மாதிரி இதுவும் வந்து பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை எடுத்து பருப்பு வந்துட்டு இருக்குல்ல, பருப்பு வந்து நமக்கு ஒரு 1/4 பாகம் வந்த உடனே இந்த ஜவ்வரிசி எடுத்து அந்த பருப்பில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நம்ம வெல்லத்தை கரைக்கணும். வெல்லத்தை கரைச்சது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி லைட்டாக சூடான உடனே வெல்லத்தை போட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் வந்து பாகுபதம் ஒன்றும் வர வேண்டாம், லைட்டாக கரைஞ்சா மட்டும் மதி. இப்போ நமக்கு பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வந்தாச்சு. நம்ம இனி இந்த கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை அதில் வடிகட்டி வீத்தணும். வடிகட்டி வீத்தியதால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெள்ளத்தில் இருக்கிற தூசு அழுக்கு அதெல்லாம் போகும். இதை வந்து வடிகட்டி தான் கண்டிப்பாக நீங்கள் வீத்தணும், அப்படியே வீத்தாதுங்க. வெள்ளத்தை வீத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்தது இதில் ஏலக்காய் விடணும். பாயசத்துக்கு ஏலக்காய் இல்லைன்னா நல்லாவே இருக்காது. நான் வந்து ஒரு 10 ஏலக்காய் எடுத்து லைட்டாக இடித்து அதை இந்த பாயசத்தில் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அடுத்து நமக்கு வந்து தேங்காய் பால் வேணும். தேங்காய் பால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு அந்த பாயசத்தில். ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம வந்து தேங்காய் பால் விடணும். நான் வந்து ஒரு கப்புனா 2 டம்ளர்னு சொல்லும்போது 1/2 லிட்டர் தேங்காய் பால் வந்து இந்த பாயசத்தில் வந்து விட போகிறேன். அடுத்து நம்ம தேங்காய் பால் விட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா மதி. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கீங்கல்ல முந்திரி திராட்சை, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய்யம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த பாயசம் உங்களுக்கு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கட்டி ஆகும், கெட்டி ஆச்சுன்னா நீங்கள் வந்து தேங்காய் பாலோ கொஞ்சம் தண்ணியோ விட்டு சூடாக்கினா மதி, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாயசம். இப்போ எனக்கு கையில் பாயசம் இருக்குது பார்த்தீங்களா, பருப்பு பாயசம் நானே பண்ணது. கல்யாண வீட்டில் பண்ணிய மாதிரி தான் பண்ணேன். நான் எப்படி இருக்குன்னு இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது, பாயசம் குடிச்சு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி வந்து 2 மணி ஆக போகுது. நாங்கள் பட்டாசு எல்லாமே வெடிச்சாச்சு, இனி வந்து சாப்பிடணும். சாப்பாடு வந்து ரொம்ப சிம்பிளாக தான், மட்டன். ஸோ நான் காலையில் எடுத்த மட்டன் இருக்குது, அப்புறம் வந்து சாம்பார் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வாளியில் வந்து எனக்கு இது துணி கொஞ்சம் கோர வச்சுருக்கேன், இதை வந்து இனி அலவ போகிறேன். ஸோ நம்முடைய வீட்டில் தீபாவளி செலிப்ரேஷனுங்கிறது இவ்வளோ ரொம்ப சிம்பிளாக தான். இனி வந்து துணி அலவணும், அப்புறம் குளிக்கணும், அதுக்கடுத்த சின்ன சின்ன வேலைகள் உண்டு, அதை எல்லாமே பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் தீபாவளியை ரொம்ப கிராண்டாக ரொம்ப சிம்பிளாக கண்டிப்பாக கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வருஷம் நம்ம வாழ்க்கையில் தீபம் எந்த அளவுக்கு ஒளி வீசுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும்
நம்ம வாழ்க்கையும் ஒளி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கடவுளை ப்ரேயர் பண்ணணும். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயரில் கிராண்டாக பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.